ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம ரீசன்ட் டேஸாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ ரீசண்டாக நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசஸ்னா என்ன, அதில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி சாப்டர் 44 நாம் நேற்று ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டாக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு கணிக்கலாம். அதே ஃபினான்ஷியல் ரேஷியோ அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரெண்டு ஸ்டாக்ல எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பார்த்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். இப்போ அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோவில் முக்கியமாக கவனிக்கிற எபிட்டா மார்ஜின், பிஏடி மார்ஜின், ஆர்ஓஇ, ஆர்ஓஏ, ஆர்ஓசி இதை பற்றி எல்லாம் தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிட்டா மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு கம்பெனி வந்து எபிட்டா அப்படிங்கிறதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, The earnings before interest, tax, அப்புறம் depreciation and amortization. இதுதான் வந்து எபிட்டாவோட ஃபுல் ஃபார்மேஷன். இந்த எபிட்டா மார்ஜின் அப்படிங்கிறது பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியும். டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது தேய்மானம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மிஷினரி கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க புதுசாக ஒரு மிஷின் வாங்கணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 வருஷம் கழித்து ஒரு பெரிய அமௌண்ட்டை அந்த மிஷினரியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மாதம் வருஷம் வருஷம் அவங்க அந்த டிப்ரிஷியேஷன் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதை வந்து வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னைக்கு வந்து அந்த ஃபுல் அந்த மிஷின் வந்து மொத்தமாக தேய்மானம் ஆகுதோ அன்னைக்கு புது மிஷின் வாங்கும்போது அந்த வருஷம் வருஷம் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க அந்த மிஷின் அந்த ஃபுல் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை எடுத்து தான் அவங்க உபயோகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது. சேவிங்ஸில் ஒரு அமௌண்ட்டை வந்து டக்குன்னு ஃபுல் அமௌண்ட்டை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. அடுத்தது அமார்டிசேஷன். அமார்டிசேஷன் அப்படின்னா இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் தேய்மானம் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. இதே வந்து கண்ணுக்கு தெரியாதது, அதாவது இப்போ டெக்னாலஜியாக புதுசாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மிஷினுக்கு அவங்க காப்பிரைட் வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு லோகோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த லோகோ வந்து அந்த கம்பெனியோடது தான் அப்படிங்கிறதுக்காக ட்ரேட்மார்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேட்ரைட் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கான அமௌண்ட் அவங்க ஒதுக்குறது தான் இந்த அமார்டிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் இந்த எபிட்டா மார்ஜின். ஸோ எபிட்டா மார்ஜினை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ரெவென்யூ மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அப்படிங்கிறது டோட்டல் ரெவென்யூ மைனஸ் அதர் இன்கம். ஸோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் ஃபினான்ஸ் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் அப்புறம் அமார்டிசேஷன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸல் ஷீட் எடுக்கிறேன். அதில் உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். சி, என்னோட கம்பெனியில் வந்து நான் இந்த வருஷம் ஒரு 5 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 5 கோடி ரூபாய் என்னோட லாபம். இந்த வருஷம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 விஷயங்கள் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது நான் வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, நான் வந்து லாபம் சம்பாதிச்சதுக்கான டேக்ஸு, என்னோட தேய்மானங்கள், அப்புறம் என்னோட காப்பிரைட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நான் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு 15 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட எபிட்டா மார்ஜின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15% அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 15% வருது அப்படின்னா அது வந்து 2017. அதே என் அடுத்த வருஷம் சேம் என்னோட இன்கம் வந்து 5 லேக்கு. நான் வந்து என்னுடைய செலவுகளை வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து குறைச்சிட்டேன். ஸோ என்னோட இந்த வருடம் என்னோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ என்னோட லாபம் நெட்டாக ஒரு 20 லட்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அப்போ இந்த மார்ஜின் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும் 2018. அப்போ இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது, போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்னோட எபிட்டா மார்ஜின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்காக என்னோட நிறுவனம் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த எபிட்டா மார்ஜினையும் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா எந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அதோட எபிட்டா
எப்படியா மார்ஜின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ரொம்ப எல்லாம் இந்த கால்குலேஷன்லாம் நான் பண்ணணுமா அப்படிங்கறதுலாம் கிடையாது. எந்த ஸ்டாக்கோட எப்பிட்டா மார்ஜின் உங்களுக்கு தேவையோ ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த ஸ்டாக் நேமை கொடுத்து எப்பிட்டா மார்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட எப்பிட்டா மார்ஜின் வந்துடும். இப்போ பாருங்க, நான் அசோக் லீலேண்ட் ஸ்டாக்கை பத்தி தான் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து காமிச்சிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு அந்த பங்கு தான் எடுத்துக்கிறேன். 2014 இருந்து கம்பேர் பண்ணும்போது 2018 அசோக் லீலேண்ட் எப்பிட்டா மார்ஜின் வந்து ஒவ்வொரு இயரும் கூடுதலாயிட்டு இருக்கு. ஸோ 2017 28% மேல இருந்தது, இப்போ வந்து 44% மேல இருக்கு. அப்போ அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுல அதிக அளவு கவனம் செலுத்துறாங்க, சேம் டைம் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுலையும் அதிக அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. ஸோ இந்த எப்பிட்டா மார்ஜினை கால்குலேட் பண்ணும்போது அசோக் லீலேண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அடுத்தது பிஏடி மார்ஜின். ஸோ இந்த பிஏடி மார்ஜின் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எபிட்டா மார்ஜினில் நம்ம எப்படி பண்ணுறோம்னா ஆப்ரேட்டிங் லெவலில் கால்குலேட் பண்ணுறோம், ஃபுல்லாக அவங்களோட மார்ஜினை எக்ஸ்பென்சஸ்லேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட்டோ அதை வந்து ஆஃப்டர் டேக்ஸை கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது பேட் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு பிஏடி டிவைடட் பை டோட்டல் ரெவென்யூ. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது அந்த நிறுவனத்தோட பேட் மார்ஜின் கிடைக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அசோக் லீலேண்ட் நிறுவனத்தோட பிஏடி மார்ஜின் வந்து 2015 உங்களுக்கு 1,000 அந்த லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா 16% வந்திருக்கு, அதுக்கப்புறம் 213% வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ 27.76% அப்படிங்கிற லெவலில் பேட் மார்ஜின் இருக்குது. ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் அவங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுக்கும்போது அந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால செக் பண்ண முடியும். அடுத்தது ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி. ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே இந்த உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற வாரன் பஃபட் வந்து நான் வந்து இந்த ஆர்ஓஇ கால்குலேஷன்லாம் பார்த்து தான் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு நிறுவனத்தோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்குவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ ஆர்ஓஇ கால்குலேஷன் எப்படி கவனிப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்னு வச்சுக்கோங்களேன், சாரி இந்த அசோக் லீலா நிறுவனத்தில் மொத்தமாக இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்டை. இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை அவங்க லாபம் சம்பாரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத தான் இந்த ஆர்ஓஇ கால்குலேஷன் நமக்கு சொல்ல வரும். ஸோ அப்போ வந்து இந்த ஆர்ஓஇ கால்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த கம்பெனியில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா என்னோட 1,00,000 அவங்க எந்த அளவுக்கு நெட்டை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த ஆர்ஓஇ கால்குலேஷன். இப்போ நான் வந்து அசோக் லீலேண்ட் ஆர்ஓஇ கால்குலேஷன் வேணும் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணா எனக்கு ஒரு ஷீட் வருது. இதில் பாருங்க எல்லாமே இருக்கும். இதில் நான் வந்து ஆர்ஓஇ கால்குலேஷன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியில் பார்க்கும்போது 2014, 2015, 2016, 2017, 2018 இயர் ஆன் இயர் க்ரோத் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே இருந்தாலே அந்த ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. நான் அசோக் லீலேண்ட் நிறுவனத்தை செக் பண்ணும்போது 24% மேலே ஆர்ஓஇ இருக்கும்போது அப்போ அவங்க தன்னுடைய நிறுவனத்தை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டரோட பணத்தை வச்சு லாபம் தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டியில் தெரிய வருது. அப்போ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி ஆர்ஓஇ கால்குலேஷன் நல்லா இருந்ததுன்னா அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசட். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நெட் இன்கம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 1 டேக்ஸ் ரேட் அப்புறம் டிவைடட் பை டோட்டல் ஆவரேஜ் அசட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நிறுவனத்தோட நெட் இன்கம்மு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் ஆவரேஜ் அசட்ஸ் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்ஓஇ கால்குலேஷன் வரும். ஸோ இந்த கால்குலேஷனை வச்சு அந்த நிறுவனம் இன்னும் எப்படி இருக்குது, அசட்ஸ் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸில் எப்படி அவங்க வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஆன் அசட் கால்குலேஷன் இருக்கும். ஸோ இயர் ஆன் இயர் அவங்க க்ரோத் கொடுக்கும்போது அந்த ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் அவங்களோட ரிசல்ட் கொடுக்கும்போது நாம் அந்த கம்பெனி இன்னும் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து இந்த ஆர்ஓஇ கால்குலேஷன் எப்படி வரும்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அப்புறம் ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் டெப்ட்டு லாங் டேர்ம் டெப்ட்டு ப்ளஸ் ஈக்குவிட்டி இதெல்லாம் கூட்டினா வர்றது தான் இந்த ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ஆர்ஓஇசி கால்குலேஷனில் நமக்கு ஒரு நிறுவனம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை 4 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று
ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, ப்ராஃபிட் அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த நாலு கேல்குலேஷன் வச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் டேக்ஸ் அப்புறம் ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆர்ஓஇசி கேல்குலேஷன் கிளியராக வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த நிறுவனம் எப்படி இருக்குது ஃபண்டமெண்டலாக அப்படிங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நிறுவனம் End of the day, ஒரு நிறுவனம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு, ப்ளஸ் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்க அமௌண்ட்டு, இதெல்லாம் வச்சு அவங்க நெட்டாக டேக்ஸ் எல்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமா, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கையில் எவ்வளோ வச்சுருக்காங்க, கையில் அவங்க வச்சுருக்கிற அமௌண்ட்டு நாம் ஷேர் ஹோல்டர்ஸாக நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, ப்ராஃபிட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்குக்கு அவங்க எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடனா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு தான் ஃபண்டமெண்டலாக ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுற விஷயம். ஸோ ஃபினான்ஷியல் ரேஷியோ பற்றின இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் ஃபினான்ஷியல் ரேஷியோவில் மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாம், அதாவது ஃபண்டமெண்டல் அனலைசஸோட குரு அப்படின்னே சொல்லலாம், அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்போதான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மார்க்கெட் பற்றின அப்டேட்டட் நியூஸுக்கு, மார்க்கெட் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் கருத்தை பகிர்ந்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப் எல்லாம் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் நீங்கள் ஆட் ஆனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.